மணமகள் தாலி கட்ட வரும்போது தனக்கு திருமணம் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா மாவட்டம் திருமண நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டு நேத்து முன்தினம் நைட்டு அங்க இருக்கிற பைரவேஸ்வரர் கல்யாண மண்டபத்துல திருமண ஏற்பாடெல்லாம் செம்ம தடபுடல நடந்திருக்கு. தாலி கற்ற நேரத்துல மணமகள் மணமகன் கிட்ட வரும்போது தாலியை தடுத்து நிறுத்தி தனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், தாலி கட்ட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. உறவினர்கள் சமாதானம் பேசியும் மணப்பெண் திருமணத்தை ஏத்துக்கவே இல்ல. இதுல திருமணம் நின்னு போனது மட்டும் இல்லாம சம்பந்தப்பட்ட மணமகன் மற்றும் மணமகள் வீட்டார்கள் ரெண்டு பேரும் வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. பேச்சு முத்தி போய் அதுக்கப்புறமா தகராறும் ஏற்பட்டிருக்கு. இதனால அந்த இடத்துல கொஞ்சம் கலவரமும் ஏற்பட்டது. 24 வயதில் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த பிரபல நடிகை. திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி துறையில் பிரபலமான மலையாள நடிகை லக்ஷ்மிகா சஞ்சீவன். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் சார்ஜாவில் இன்று 8ஆம் தேதி அவர் காலமானதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. அவருக்கு வயது 24 மட்டுமே. திடீரென ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக அவர் இறந்து விட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒதுக்கப்பட்ட சமூகங்களின் போராட்டங்களை எடுத்து கூறும் காக்கா என்ற திரைப்படத்தில் பஞ்சமி என்ற வித்தியாசமான கோரமான ஒரு கதாபாத்திரத்தில் நடித்து பெரும் ஹிட்டான அந்த படத்தின் மூலமாக பிரபலமாக அறியப்பட்டவர் லக்ஷ்மிகா சஞ்சீவன். மேலும் அவர் பஞ்சவர்ணததா, சவுதி வெள்ளக்கா, புழையம்மா, உயிரே, ஒரு குட்டநாடன், வலைப்பதிவு மற்றும் துல்கர் சல்மான் நடித்த ஒரு யமண்டன் பிரேமகதா போன்ற திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றவர். அவரது மறைவு செய்தி மாலிவுட்டில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த நவம்பர் 2ஆம் தேதி கூட அவர் இன்ஸ்டாகிராமில் ஒரு அழகிய பதிவை பதிவிட்டிருந்தார். அதில் அவர் சூரிய அஸ்தமனத்தின் அற்புத காட்சியை பதிவு செய்திருந்தார். ஆனால் அந்த பதிவு போலவே அவரும் மறைந்து விட்டது இந்திய திரையுலகத்தில் பெரும் அதிர்ச்சியை